ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோவில் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த வீடியோ கிட்ஸோட ஸ்டடி ஏரியா ஆர்கனைசேஷன் தான். இந்த செட்டப் வந்து யாருக்கெல்லாம் சரியாக இருக்கும்னா, உங்கள் பசங்க 4th standard to 5th standard வரைக்கும் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செட்டப் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். முன்னாடியே நான் சொல்லிடுறேன், இந்த ஆர்கனைசேஷனில் வந்து நான் பெருசாக ரொம்ப ஃபேன்சியாக ஸ்டடி டேபிள் அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுக்கல. எங்கள் வீட்டில் நாங்கள் ஆல்ரெடி என்ன என் பொண்ணுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதுதான் ஒரு வித்தியாசமான செட்டப்பில் அவளுக்கு நான் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன்லாம் வந்து நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, இந்த மாதிரி செட் பண்ணி வச்சா பசங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இது மாதிரி வச்சுப்பாங்களா, திருப்பி குப்பையாக தான் மாறும், ஏன் நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு நம்ம சொல்லி செய்கிறதை விட நம்ம செய்கிறதை பார்த்து தான் அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ நம்ம ஆர்கனைஸ்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த பசங்களும் ஆர்கனைஸ்டாக தான் இருப்பாங்க. இன்னொன்று, பசங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணும். அதாவது பசங்களே வச்சு செஞ்சுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்களும் ஆர்கனைஸ்டாக தான் இருப்பாங்க. என் பொண்ணு வந்து இப்போ 3rd standard படிக்கிறா. ஆனால் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், அவள் என்ன ஸ்கூல் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கமெண்டில் கேட்காதீங்க, ஏன்னா வந்து அது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதனால அவள் ஸ்கூல் பேர் நான் சொல்ல மாட்டேன், என்னை தயவுசெய்து கேட்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் எந்த விதமான ஆர்கனைசேஷன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் டீக்ளட்டரிங் அப்படிங்கிற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தேவையுள்ளது எது, தேவையில்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நீங்கள் பண்ணல அப்படின்னா நமக்கு தேவையில்லாத குப்பையாக தான் நம்ம மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணுவோம், அது வந்து பெரிய தலைவலியாக போயிடும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேவையில்லாதது எது, தேவையில்லாதது எதுன்னு சொல்லி பிரிச்சுருங்க. தேவையில்லாததை வேறு யாருக்கானும் நல்ல கண்டிஷனில் இருந்தால் கொடுத்துருங்க, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை குப்பையில் போட்டுருங்க. தேவையில்லாததை மட்டும் இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். அந்த ப்ராசஸ் தான் இப்போது பார்த்துட்ருக்கீங்க. இதை நான் முடிச்சுட்டு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் என் பொண்ணுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் யூனிட்டு. இது வந்து ரொம்ப நல்ல வெயிட்டு, ரொம்ப நல்ல தரம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இது நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். வாங்கின போது விலை வந்து பார்த்திங்கன்னா 950 இல்லை 850 to 950 என்னமோ தான் வாங்கினேன். இதுக்கு மேலே வந்து ஒரு ப்ளூ கலர் கவர் வரும். அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன கிளிப் வச்சுருக்கேன், நான் அதை அப்புறம் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரேஜ் யூனிட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்ட்டு பார்ட்டாக இதை கழட்டி கழுவி காய வச்சு மறுபடியும் அசம்பிள் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து எனக்கு அமேசானில் கிடச்சிதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ப்ளூ கலர் கவரை எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர் உள்ளே போட்டாக்கா உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது, அதனால் நான் அதை எடுத்துட்டேன். இப்போது இந்த ஸ்டோரேஜை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன ப்ரொவிஷன்ஸ் நான் வந்து இதில் பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரப்பர் பேண்டில் தான் நான் வந்து சார்ட் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் ஷீட் கவரு இதெல்லாம் போட போகிறேன். ஸோ நான் இந்த ரப்பர் பேண்டு எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்படி லைட்டாக இப்படி எடுத்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ரப்பர் பேண்டை இப்படி ஈஸியாக இப்படி உள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸி. இப்படி போட்டுடணும், அவ்வளோதான். இப்படி போட்டுட்டு நம்ம வந்து இதை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இது ரெண்டு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பிளாக் சார்ட் பேப்பர். இது நான் வந்து லேபிள் செய்கிறதுக்காக வாங்கினேன். இது வந்து இந்த இடத்துல எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள்,
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நான் சார்ட் பேப்பரும் இதையும் நான் போட்டுட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஸ் சேவிங் ட்ரிக். இது வந்து இப்போ நமக்கு கம்மியாக இடம் இருக்குது வீட்டிலலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் தாராளமாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். சைட்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இந்த ட்ரிக் நான் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சைடு அந்த சைடில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கி ஹூக் இருக்கு இல்லையா, நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது வந்து ரொம்ப ரெண்டர் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து மூணு இடத்துல ஒட்டியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி மாட்டிட்டேன்னா அது பாட்டுக்கு அந்த சைடு இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து இப்படி நான் மூணுத்தையும் மாட்டிட்டேன். இப்போது குழந்தைங்க அங்கே உட்காந்து எடுத்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணும் இந்த பேஸ்கெட்டை அப்படியே எடுத்து அவங்க கலர் அடிச்சுட்டு திருப்பி இது மாட்டுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு டிப்பை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இன்னொன்று ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்கெட் பற்றி சொல்லிடுறேன். இந்த பேஸ்கெட் வந்து நான் சந்தோஷ் ஸ்டோர்ஸில் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வாங்கினேன். இது அவள் யூகேஜி படிக்கும் போதுலேருந்தே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ நான் பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேபிள் பண்ணலை. இந்த லேபிள் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் கலர் சார்ட் பேப்பரை இந்த மாதிரி பாக்ஸில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்ன நீங்கள் இந்த பேஸ்கெட்டில் போட போகிறீங்களோ அதை மாதிரி இந்த ஒயிட் கலர் க்ரையான்ஸ் இருக்கும் அது வச்சு எழுதிட்டேன். நான் அமேசான்லேருந்து ஆக்சுவலி ஸ்டிக்கர்ஸ் வாங்கணும்னு பார்த்தேன். அது எனக்கு ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. பிளாக் கலர் சார்ட் பேப்பர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் க்ரையான்ஸு, அது நீங்கள் வந்து நம்ம நார்மல் ஃபெவிகால் வச்சு பின்னாடி ஒட்டினாவே போதும். இந்த மாதிரி வந்து நான் எல்லா பேஸ்கெட்டுக்கும் லேபிள் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பசங்களுக்கு லேபிள் நீங்கள் போடுறதுனால என்ன வசதி அப்படின்னா, பசங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்மளும் கொஞ்சம் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவங்க கண்டிப்பாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை அவங்க முன்னாடி அவங்க திங்ஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம்னா அவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க. இப்போது இதெல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் புக்கு, நோட் புக்ஸ் இது ரெண்டும் தான் வைக்க போகிறேன். இது ரெண்டும் கொஞ்சம் பெரிய பேஸ்கெட்டு, அதனால் ரெண்டும் ஒன்றா வைக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் இங்கே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டிப் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கிட்ட வந்து எவ்ரி இயர் இந்த மாதிரி நிறைய நோட் புக்ஸ் வந்து நோட் புக்ஸில் மிச்சமான பேப்பர்ஸ் வந்து மிஞ்சிடும். அது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இது நிறையா பேர் செய்வீங்க தான் பட் எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். அது இந்த மாதிரி பிச்சிட்டு ஒன்று ஸ்டேப்லர் இப்படி போட்டுடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கோன் யூஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது வச்சு ஒன்றா இப்படி டச்சு வச்சிடலாம். அப்போ நம்ம ரஃப் நோட் வாங்குறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். போன வருஷம் கொடுத்தது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் பேஸ்கெட். இந்த யூனிஃபார்ம் பேஸ்கெட்டில் வந்து முன்னாடி நாள் நைட்டே அவள் என்னென்ன போட போகிறாளோ, அதாவது யூனிஃபார்மு, சாக்ஸு, டையு, ரிப்பனு, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த பேஸ்கெட்டில் வச்சிருவா. அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே ஒரு சின்ன மேக்கப் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு டெய்லி தேவைப்படுற மேக்கப்புன்னு சொல்ல முடியாது, அதாவது க்ரூமிங் கிட்டுன்னு சொல்லலாம், அது வந்து இதில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து காலையில் அவசரத்தில் தேடாமல் இருக்கிறதுக்காக ஒரே பாக்ஸில் போட்டு இந்த யூனிஃபார்ம் பாஸ்கெட்லேயே நான் போட்டுருவேன். ஸோ இந்த யூனிஃபார்ம் பேஸ்கெட்டில் இதுவும் இருக்கிறதுனால உள்ளே யூனிஃபார்ம் வச்சுட்டு அது மேலே இதை வச்சுருவோம். காலையில் வந்து இந்த ட்ரேவை மட்டும் எடுத்தால் போதும், அவள் வந்து குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து கேட்ச் ஆல் பேஸ்கெட் அப்படி இல்லைனா மிஸ்லேனியஸ் பேஸ்கெட் அப்படின்ட்டு நான் இப்போதைக்கு பேர் வச்சுருக்கேன். இன்னும் லேபிள் ஒட்டலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் வந்து இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் கேட்டகரி வச்சு தான் நான் வைக்க போகிறேன். கீழே இன்னும் ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது, அந்த மாதிரி நான் லேபிள் பண்ணி வச்சுருவேன். இப்போது சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரியில் ஃபிட் ஆகாமல் தனியாக இருக்கும். அது வந்து எங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது, ஏன்னா இது இப்போ தான் வருஷம் ஸ்டார்டிங் இல்லையா, போக போக தான் அவளுக்கு தெரிய வரும். அப்போ
அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் மட்டும் இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுப்பேன். நாங்கள் புது கேட்டகரியில் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ண உடனே இதுக்கு நான் நேம் பண்ணி அதாவது லேபிள் ஒட்டி வச்சுருவேன். இந்த பேஸ்கெட்டோட விலை எங்கே வாங்கினேன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதோட சிமிலர் பேஸ்கெட்ஸ் அமேசானில் இருந்தாலும் நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். மூணாவது ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி புக்ஸு, இதில் வந்து அவளுக்கு தேவையான எல்லா ஆக்டிவிட்டி புக்ஸ் நாங்கள் எப்போ லைப்ரரி போகிறோமோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அவள் வந்து படிக்க அதாவது படிப்பு புஸ்தகம் தவிர மிச்ச டைம் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினச்சாலும்னா அதெல்லாம் நான் இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். அவளுக்கு கலரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து இந்த பேட் வச்சுருக்கேன். இந்த பேட்லேயே வந்து இந்த ட்ராயிங் நோட் புக்கையும் சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து அவள் பர்த்டேக்கு கிஃப்ட்டு வந்துச்சு, ஃபுல் க்ரையான் செட்டு, அது வந்து நான் அப்படியே கூட வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நான் அந்த ட்ரே பக்கத்தில் வைக்க போகிறேன். ஸோ அந்த ட்ரே மொத்தம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு போர் அடிக்கும் போது அதை யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த ட்ரே வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி புக் பேஸ்கெட்டு, இதில் அவளுக்கு பிடிச்ச புக்ஸு அதெல்லாம் நான் வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். டெய்லி நைட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் உட்காந்து அவளுக்கு படிக்க வருதோ இல்லையோ, ஆனால் வந்து ஒரு 5 நிமிஷம் அட்லீஸ்ட் அந்த அட்டெம்ப்டாவது நான் வந்து இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். போன வருஷம் ஃபுல்லாக இந்த அம்மா வந்து படிக்காமல் ஓட்டிட்டாங்க. ஸோ நான் தான் கதை சொல்லிகிட்ருப்பேன். இந்த வருஷம் வந்து அவளாக வந்து ஒரு ஒரு பேராகிராஃபாவது படித்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகும் தெரியல. உங்களுக்கு ஒரு 3 மாதம் கழித்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்கூலுக்கு ரிலேட்டடாக என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து இந்த ஃபைலில் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்ல பாக்ஸ் ஃபைலு. இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என் பாப்பாக்காக வாங்கி கொடுத்தது. இதில் வந்து அவளோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ், அவள் இது வரைக்கும் என்னென்ன வாங்கியிருக்காளோ அது, அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டின பில்ஸு, அதெல்லாம் நான் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய ஆர்கனைசேஷன் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா காட்டுறேன் பாருங்கள். இதோ அவ்வளோதான். இந்த மாதிரி இதில் வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஸ்கூல் பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணி காட்டலை, ஏன்னா அது வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு போன ஷாப்பிங் ஹால் வீடியோவில் எனக்கு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் காமிக்கல. ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஆர்கனைசர் வந்து அவங்க ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி நிறையா செக்ஷன்ஸோடு இருக்குது. இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, அவங்க ஸ்கூலில் இந்த மாதிரி க்வெஸ்சன் பேப்பர்ஸ், ஆன்சர் பேப்பர்ஸ் அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இது உள்ளே ஒன்று ஒன்றா வச்சுருவேன். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் நிறைய சர்க்குலர்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொடுப்பாங்க, அதெல்லாமும் இதில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். இந்த பொண்ணு இதை கட் பண்ணிடுச்சு, இதுக்கு ஒரு த்ரெட் அட்டாச் பண்ணால் இது சரியாக போயிடும். ஸோ இதை நான் ரெண்டும் மாற்றி அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா சப்ளைஸ். இந்த பென்சில்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து அவளுக்கு பர்த்டே பார்ட்டிஸ்லாம் அட்டன் பண்ணும்போது கிஃப்டாக வந்துச்சு. அந்த பென்சில்லாம் நான் வந்து பத்திரமாக இந்த பழைய பென்சில் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது, அதனால் வேஸ்ட் பண்ண மனசு வராமல் ஃபுல் பென்சில்ஸை வந்து இதில் போட்டிருக்கேன். இது வந்து இந்த வருஷம் புதுசாக வாங்கின ஸ்கெட்ச் பென்னு, இதுவும் நான் வந்து அவள் கண்ணில் காட்டல. அப்புறம் நான் போன ஷாப்பிங் ஹால் வீடியோவில் சொன்ன மாதிரி ரப்பரு, இது இந்த அப்சரா பென்சில் கூட வந்த இது, இதெல்லாம் வந்து நான் தனியாக இந்த பவுச்சில் போட்டு வச்சுருவேன். போட்டுட்டு இதை நான் வந்து அவங்க அப்பாகிட்ட கொடுத்துருவேன். ஸோ நான் இப்போ காமிக்கிற ஸ்டேஷ்னரி எல்லாம் அவளுக்கு காலி ஆனதுக்கப்புறம் தான் இதுலேருந்து நாங்கள் ஒன்று ஒன்றா அவளுக்கு எடுத்து கொடுப்போம். ஸோ அவளுக்கு வந்து இதெல்காம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நிறையா காலி பண்ணிவிடுவாள். ஸோ நான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஷ்னரி இதோட ஒரு ஓவரால் வியூ பார்த்துருங்க, இப்படி தான் இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி பாஸ்கெட்டு இல்லை இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து ஃப்ரண்ட் வியூ. சைட் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இதை வந்து நான் அப்படியே சைடில் மாட்டிட்டேன். ஸோ இந்த இது வந்து அவளுக்கு அப்படியே எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து
அவளோட ஸ்டேஷ்னரி எல்லாம் நான் வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹூக்ஸ் போட்டு இப்படி வச்சுட்டாக்கா அவள் வந்து இந்த சைடு உட்காந்து வரையும் போது இது இப்படி எடுக்கிறதுக்கு அவளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எதுக்கு இந்த செட்டப் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து ஒரு இடமா உட்காந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செட்டப்பு. ஏஞ்சி ஏஞ்சி ஒன்னொன்றுத்துக்கும் போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாமே மிஸ் ஆகிடும். ஸோ மொத்தமாக ஒரே இடத்துல அவளுக்கு இது எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். இதுதான் அவளோட சீட்டிங் ஏரியா. எங்கள் அப்பா அவளுக்கு சின்ன வயசாக இருக்கும் போதே அப்போயே அவள் படிப்பா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன ரைட்டிங் டேபிள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இது ப்ரைஸ் என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்கிறேன். இது கொஞ்சம் பழசாக தான் ஆயிடுச்சு, பட் நல்ல ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் இருக்குது, அதனால் இதை நான் இன்னும் வச்சுருக்கேன். இது வந்து இப்படி ஸ்லோப்பிங்காக இருக்கும், குழந்தைங்க வச்சு எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்பி பெட்ஷீட்டு, இது வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் வாங்கி. இது வந்து என்னோடய பால்கனி வீடியோலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து இது தரையில் விரிச்சிட்டு மேலே வந்து இந்த குஷன் வந்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பழைய குஷன் தான், அதனால் வந்து இதுக்கு நான் என் பெட்ஷீட்டை கவரப் போட்டு இது வச்சுருக்கேன். சப்போஸ் முதுகு வலிக்குது அப்படின்னு சொன்னான்னா சாஞ்சி உட்காந்து எழுதுறதுக்காக இந்த செட்டப் வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த சீட்டிங் ஏரியாவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் போர்டு வச்சுருக்கேன். இந்த ஒயிட் போர்டு வந்து எப்படி மாட்டியிருக்கேன்னா சின்னதாக ரெண்டு ஹூக்கு, இதே ஒற்றை ஹூக் தான். இந்த ஹூக்கில் இந்த இடத்துலேயே மாட்டியிருக்கலாம், பட் இது பெருசாக இருக்குன்றதுனால எனக்கு இது மாட்ட வரல, அதனால் ஒரு கருப்பு கயிறில் இதை நான் கட்டி இப்படி மாட்டிட்டேன். இந்த போர்டு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த வருஷத்துலேருந்து ஒரு பழக்கத்தை கொண்டு வர போகிறேன். மறுநாள் காலையில், அதாவது மறுநாள் ஈவினிங்லேருந்து அவள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவள் இந்த போர்டில் எழுதிக்கணும். அவளுக்கு புரிகிற பாஷையில் அவள் எப்படி எழுதினாலும் சரி, பட் எழுதிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கொண்டு வர போகிறேன். அதுக்காக தான் இந்த போர்டு. போன வருஷம்லாம் இதில் வந்து கிறுக்கிறதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்ட்ரிக்டாக இந்த வருஷத்துலேருந்து இது இதுக்கு தான் கிறுக்கிறது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்கு பின்னாடி சைடு வந்து பிளாக் போர்டு மாதிரி இருக்குது, இதில் அவள் பல்பம் வச்சு சாக்பீஸ் வச்சு ஏதாவது கிறுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது பின்னாடி சைடு, உங்களுக்கு வேணும்னா இதை வந்து அப்படியே கழட்டிட்டு பின்பக்கமாக மாற்றியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து அவள் ஸ்கூல் பேக் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவளுக்கு வந்து வேண்டிய புக்ஸை எடுத்து இங்கே உட்காந்து படிச்சுட்டு திருப்பி அதை அங்கேயே எடுத்துகிட்டு போய் வச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனால் ஒரு எஃபெக்டிவான ஆர்கனைசேஷன் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த சிம்பிள் ஐடியா பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் கழித்து நான் ஒரு அப்டேட் போஸ்ட் போடுறேன், அப்போ எனக்கு சொல்லுங்கள். நான் என் பாப்பாக்காக புதுசாக எதுவும் ஃபர்னிச்சர் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறது வச்சு தான் பார்த்துக்குறோம். பெருசானதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் லேப்டாப்க்கும் மொபைலுக்கும் வந்து சேரும். அடுத்த ஒரு அழகான வீடியோவில் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.